गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள்வாழி அருளிச்செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து எம்பெருமானை பலவிதமாக அனுபவித்து வருகின்ற திருமங்கை ஆழ்வார் அர்ச்சாவதார அனுபவத்திற்கு பிறகு விபுவாவதார அனுபவங்களையும் செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி பெரிய திருமொழி 10:12 திருமொழி தொடங்கி அர்ச்சாவதார பிரஸ்தாபமே இல்லாமல் விபுவாவதார அனுபவங்களை மட்டுமே செய்கிறார். இதுவும் கூட ஆழ்வாருடைய தனிச்சிறப்பு. அதிலே 10:16 திருமொழி, அந்த திருமொழியிலே எம்பெருமானுடைய மேன்மையெல்லாம் நினைக்கிறார். எப்படிப்பட்ட மேன்மையுடையவன், அந்த மேன்மையெல்லாம் விட்டுவிட்டு அவன் என்ன செய்கிறான் என்றால், மிகவும் தன்னை எளியவனாக ஆக்கிக்கொண்டு வெண்ணெய் திருடி உரலோடு கட்டுண்டு இப்படி இருந்தான். இது என்ன ஆச்சரியம் என்று அதைத்தான், எங்கானும் ஈதப்போதோர் மாயம் உண்டே, இதுபோல ஆச்சரியம் எங்கேனும் உண்டோ என்று கேட்கிறார். அதிலே 3வது பாசுரத்திலே அவர் என்ன தெரிவிக்கிறார் என்றால், அதாவது இந்த மதுகைட்டபர்களை அழித்தவன், இரணியனை அழித்தவன், அப்படிப்பட்ட வலிமையுடைய எம்பெருமான் இங்கே ஆயர்கள் கையாலே கட்டுண்டு கிடக்கிறான். அதை அறுத்து கொண்டு போக சக்தியற்றவன் போலே, எப்பேற்பட்ட மேன்மையுடையவன், என்ன செயலை செய்கிறான் பாருங்கள் என்று அவனுடைய எளிமையை இந்த 3வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். உழைந்திட்டெழுந்த மதுகைடவர்கள் உழப்பில் வலியால் அவர்வால் வைரம் விளைந்திட்டதென்னெண்ணி விண்ணோர் பரவ அவர் நாள் ஒழித்த பெருமான் முனநாள் வளைந்திட்டவில்லாளி வல்வாளை ஏற்று மலை போல உணனுடல் வள்ளுயிரால் அடைந்திட்டவன் காண்மேன் ஆட்சியரால் அளவெண்ணையுண்டா கொண்டிருந்தவனே. உழைந்திட்டு எழுந்த மது கைட்டபர்கள் என்று, மது கைட்டபர்கள் என்கிற அசுரர்கள், இரண்டு அசுரர்கள் மது கைட்டபன் என்று இரண்டு பேர் இருந்தார்களாம். அவர்கள் தேவர்களையெல்லாம் எப்பொழுதும் துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள். அப்படி அவர்களுடைய அந்த தோற்றமே மிகவும் பயங்கரமாக இருக்குமாம். அவரைத்தான் உழைந்தெட்டெழுந்த மது கைடபர்கள் என்று அவர்களை சொல்லுகிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், உழப்பில் வலியால் அழியாத ஒரு வலிமை. அதாவது அவர்களுடைய வலிமை என்பது நாளாக நாளாக குறைந்து கொண்டு வர வேண்டுமே வயதாக வயதாக, ஆனால் உழப்பில் வலி என்னால் என்றைக்கும் கூட அவர்களுடைய வலிமைக்கு ஒரு குறைவும் ஏற்படவில்லை. அவர்களோ தேவர்களை துன்புறுத்தி கொண்டே இருந்தார்கள். அதனால் என்ன ஆயிற்று, அவர்பால் வைரம் விளைந்துவிட்டது. அதனால் தேவர்களுக்கும் இந்த மதுகைடபர்களுக்கும் விரோதம் விளைந்து விட்டது. இந்த விரோதத்தினாலே அந்த மதுகைடபர்கள் மேலும் மேலும் தேவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். உடனே அந்த தேவர்களெல்லாம் என்ன செய்தார்கள், விளைந்திட்டதென்றெண்ணி விண்ணோர் பரவ, அந்த தேவர்கள் எம்பெருமானுடைய திருவடிகளிலே வந்து அடி பரவினார்கள். தேவரீர்தான் எங்களை எல்லாம் காத்துருள வேணும், இந்த மதுகைட்டவர்கள் எங்களை இப்படி ஹிம்சை பண்ணுகிறார்களே என்று சொல்ல, உடனே எம்பெருமான் என்ன செய்தான், அவர் நாளொழித்த பெருமான், அப்படிப்பட்ட அந்த மதுகைட்டவர்களுடைய நாளை முடித்தான் என்றால் அவர்களை கொன்றுவிட்டான் என்று, அவர்களை தன்னுடைய இரண்டு தொடைகளுக்கு நடுவிலே வைத்து நசுக்கிய கொன்றுவிட்டான் என்று கூட இப்படியெல்லாம் புராணங்கள் தெரிவிக்கின்றன. இந்த மதுகைட்டவர்களை பற்றி விசேஷமாக சரித்திரங்கள் எல்லாம் தெரிவிக்கப்படுகிறது. இன்றைக்கும் நாம் திவ்யதேசம் திருமையம் என்கிற திவ்யதேசத்திற்கு நாம் சென்றோமானால், அங்கே எம்பெருமான் சயன திருக்கோலத்திலே மூலவர் எழுந்தருள் இருக்கிற பொழுது அந்த மதுகைட்டவர்கள் எம்பெருமானுக்கு தீங்கு செய்ய அவனிடத்திலே வருகிறார்கள். உடனே ஆதிசேஷன் ஆனல் உமிழ்ந்து விஷாக்கினியை உமிழ்ந்து அவர்களை துரத்துகிறான் என்றெல்லாம் இங்கே சரித்திரம் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த மது கைட்டபர்களை அழித்தவன் எம்பெருமான் என்று அவனுடைய மேன்மையை சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, மது கைட்டபர்கள் எம்மாத்திரம், அவர்களை காட்டிலும் மிகவும் வலிமை மிக்கவனாய் இருந்தான் மற்றொரு அசுரன். யார் என்றால், அவன்தான் ஹிரண்யகசிபு. அவனை சொல்லுகின்றார், வளைந்திட்ட வில்லாளி வல்வாளையேற்று மலை போலவுணன் என்று, வளைந்திட்ட வில்லாளி என்று நல்ல வளைந்த வில்லை உடையவன், வல்வாழு எயிறு என்றால் நல்ல நீண்ட கோரைப் பற்களை உடையவன்,
மலை போல அவுடன் என்று இரணியனுடைய அந்த உடல் மிக மிக பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிய விரணியான தாகம் என்று மிகவும் பெரியவனாயிருந்த இரணியன், அந்த இரணியனுடைய உடலை என்ன செய்தான் எம்பெருமான் என்றால், வள்ளுகிறால் அலைந்திட்டவன் என்று அவனுடைய வள்ளுகிறால் தன்னுடைய நகங்களாலே அவனுடைய மார்பை கீண்டு உள்ளே அந்த இரத்தத்தை தன்னுடைய கையாலே அலைந்தானாம் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் இப்பொழுது என்ன எதை அலைந்தான் என்றால், இங்கே திருவாய்ப்பாடியிலே வந்து வெண்ணையை அலைந்தான் என்று, எப்பேற்பட்ட மேன்மையுடையவன், மதுகைடபர்களை அழித்தவன், மிகவும் கொடிய அசுரனான இரணியனையே அழித்தவன், அப்படிப்பட்ட மேன்மையுடையவன். இந்த ஆய் பெண்கள் அவனை உரலோடு கட்டி போட்டால் அதை அறுத்து கொண்டு போவதற்கு எவ்வளவு நாழிகை ஆகும் அவனுக்கு. ஆனால் என்ன செய்தான் என்றால், இன்று ஆய்ச்சியரால் அலைவெண்ணை உண்டு, இன்று ஆய்ச்சியரால் ஆப்புண்டு இருந்தான், ஆப்புண்டு அப்படியே கிடந்தான், அறுத்து கொண்டு போக சக்தியற்றவன் போலே அப்படி இருந்தானே, இது என்ன ஆச்சரியம், இது என்ன ஆச்சரியம் என்று அதை அந்த பாசுரத்தில் தெரிவித்தவர். அடுத்தபடியாக நான்காவது பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்றால், இரணியனை அழித்தான். மறுபடியும் அதே சரித்திரத்தை தான் சொல்லுகிறார், இரணியனை அழித்த சரித்திரத்தை சொல்லி அதற்கு மேலே இரணியனுடைய கொள்ளுப்பேரனான மகாபலி அவனையும் அடக்கினான் என்று அவனையும் தெரிவித்து, அப்படிப்பட்ட மேன்மையுடையவன் காண்மின் இன்று அளவெண்ணை உண்டு, ஆய்ச்சியரால் ஆப்புண்டு கடந்தான் என்று அவனுடைய அந்த எளிமையை அனுபவிக்கின்றார். தளர்ந்திட்டி மயோர் சரண் தாவென தான் சரணாய் முரணாயவனை உயிரால் பிளந்திட்டமரற்கருள் செய்துகந்த பெருமான் திருமால் விரிநீருலகை வளர்ந்திட்டதொல் சீர் விரல் மாவலியை மண்கொள்ள வஞ்சி தொருமான் குரலாய் அளந்திட்டவன் காண்மென்னாய்ச்சியரால் அளவெண்ணையுண்டா கொண்டிருந்தவனே. தளர்ந்திட்டு இமையோர் சரண் தாவென்ன என்று இமையோர்களெல்லாம் அந்த இரணியனிடத்திலே பட்ட வேதனைகள் தாழாமல் உடல் தளர்ந்து போய் விட்டார்களாம். தளர்ந்துட்டு இமையோர்கள் எம்பெருமானிடத்தில் போய் சரண் தா என்று அவனை வேண்டுகிறார்கள். நீயே எங்களுக்கு சரண், நீதான் எங்களை ரட்சித்தருள வேணும் என்று இவர்கள் பிரார்த்தித்தவுடனே தான் சரணாய் அவர்களுக்கு தானே அடைக்கலமாயிருந்து என்ன செய்தான், முரணாய அவனை என்று, முரண் அதாவது விரோதியாயிருந்த அவன், அவனால் யார், அவன்தான் இரணியன். அந்த இரணியனை சொல்லுகிறார், உகிரால் பிளந்துட்டு அமரர்க்கு அருள் செய்து உகந்தான். உகிரால் பிளந்து என்று அந்த இரணியனுடைய மார்பை தன்னுடைய நகங்களாலே பிளந்தான். அப்படி பிளந்து அந்த இரணியனை அழித்து அதனால் உகந்தான் என்கிறார். மகிழ்ச்சி அடைந்தான். என்ன மகிழ்ச்சி என்னால், தன்னுடைய அடியவர்களான தேவர்கள் அவர்களுடைய துன்பம் நீங்கியது என்கிற மகிழ்ச்சி. இரணியனை தொலைத்தோம் என்கிற மகிழ்ச்சி அல்ல, இரணியனாலே இனிமேல் நம்முடைய அடியவர்களுக்கு துன்பம் ஏற்படாதல்லவா என்று அதனால் அவனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட பெருமான் ஏன் அப்படியெல்லாம் செய்தான் என்றால், அவன் திருமால், திருமாலாகையாலே செய்தான். அப்படி செய்தால் அல்லது பிராட்டி அவனை போற்ற மாட்டாளாம். ஏனென்றால் தன்னுடைய குழந்தைக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை தீர்க்கின்ற தகப்பனைத்தான் தாய் கொண்டாடுவளே தவிர வேறொருவனை கொண்டாட மாட்டாள் அல்லவா. ஆகினாலே குழந்தைகளான தேவர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட ஆபத்தை எம்பெருமான் தீர்த்தான் அல்லவா, இரணியனை அழித்து அதனால் மகிழ்ச்சி அடைந்தாளாம். ஆகினாலே இந்த இடத்திலே திருமால் என்று அவனை தெரிவிக்கின்றார். திருவோடு கூடிய அந்த மால் அது மட்டுமா, இரணியனை அழித்தது மட்டுமா, அவனுடைய கொள்ளுப்பேரனான மாவலியையும் என்றோ அடக்கினான் என்று தெரிவிக்கின்றார். விரிநீருலகை வளர்ந்திட்ட தொல்சீர் விரல் மாவலி என்று உலகையெல்லாம் தன்னுடைய ஆளுகையின் கீழே கொண்டு வந்து வளர்ந்திட்டான் தொல்சீர். தொல்சீர் என்றால் ஒரு நல்ல குணத்தை உடையவனும், யார் யார் என்னென்ன கேட்கிறார்களோ கேட்பவர்களுக்கெல்லாம் கேட்பதை வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தன்மை இரணியனுடைய கொள்ளுப்பேரனான மகாபலிக்கு இருந்தது. ஆகினாலே அவன் தொல்சீர் விரல் மாவலி, விரலினால் அந்த வலிமை, அவனுடைய தோல் வலிமை, அந்த வலிமையை கொண்டு தேவர்களையெல்லாம் அடக்கி விட்டான். அப்படிப்பட்ட மாவலியை வஞ்சித்தான். என்ன செய்தான் என்றால், மண்கொள்ள வஞ்சித்து ஓர் மானுருவாய் என்று, அங்கே ஒரு மானுருவாய் சிறிய குள்ளமான வடிவுடைய வாமனனாய் சென்றான். அவன் என்ன எதற்காக அப்படி சென்றான் என்றால், மண்கொள்ள மண்ணை தானமாக பெற வேண்டும் என்றால் தான் இருந்த நிலையிலே போனால் அவன் கொடுக்காமல் போய்விடுவனோ
என்று நினைத்தான் எம்பெருமான். ஆயினாலே தன்னை ஒரு வாமன பிரம்மச்சாரியாக ஆக்கிக்கொண்டு அந்த மகாபலியினிடத்திலே போய் அவனை வஞ்சித்தான், ஏமாற்றி விட்டான். அதாவது தான் பெற வந்திருக்கிறது 3 அடி மண் தான் என்று சொல்லும்படியாக, அப்படி அவன் நினைக்கும்படியாக அவனை வஞ்சித்து ஏமாற்றி என்ன செய்தான், மண் கொள்ள வஞ்சித்து ஓர் மான்குடர்களாய் வந்தான். வந்தவன் என்ன செய்தான் என்றால் விரிநீர் உலகை அளந்திட்டான் என்று இந்த உலகமனைத்தையும் தன்னுடைய திருவடிகளாலே அளந்திடும்படியாக தான் பெரிய திருவிக்கிரமனாக உருவத்தை எடுத்துக்கொண்டான் என்று அவனுடைய மேன்மை அதையெல்லாம் இப்படி தெரிவிக்கின்றார். ஆஹா, இப்படி தேவர்கள் எல்லாம் எம்பெருமானிடத்தில் சரணாகதி செய்த பொழுது அந்த தேவர்களுடைய சரணாகதி பலிப்பதற்காக எம்பெருமான் என்ன செய்தான் என்றால் இரணியனை அழித்தான். அந்த இரணியனை அழித்ததை விட ஆச்சரியம், அந்த மகாபலி அவனிடத்தில் ஒரு தர்மம், அதாவது தொல் சீர், ஒரு தொன்மையான நல்ல குணம் இருந்தபடியினாலே அவனை அழிக்காமல் விட்டான். ஆனாலும் கூட அவனாலே தேவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை மட்டும் நீக்கிவிட்டான். எப்படி நீக்கினான் என்னால் அவனிடத்திலிருந்து தானமாக இந்த உலகங்களை பெற்று அதை மறுபடியும் இந்திரனுக்கே உரியதாக ஆக்கி அந்த மாவலியை சிறையில் வைத்த தாடாளன் என்று அவனை பாதாள லோகத்திலே சிறையிலே வைத்து விட்டான் என்று பார்த்தால் எப்பேற்பட்ட மேன்மை உடையவன். அதாவது யாரை அழிக்க வேண்டும், யாரை அடக்க வேண்டும், எப்படி அவர்களை நடத்த வேண்டும் என்று எல்லாவற்றையும் அறிந்திருந்து அவரவர்களுக்கு தகுந்த காரியத்தை அவரவர்களுக்கு உரிய முறையிலே செய்து இப்படியெல்லாம் செய்யக்கூடிய மேன்மை உடையவன். ஆனால் இங்கே வெண்ணையை திருடி அது தப்பிக்க கூட சாமர்த்தியம் அற்றவன் போலே அகப்பட்டு கொண்டு அதுக்கு மேலே கட்டுண்டு அதை அறுத்து கொண்டு போகவும் சக்தியற்றவன் போலே அடியுண்டு அழுது ஏங்கி நிற்கிறான் என்றால் இது என்ன எளிமை, இது என்ன எளிமை என்று நினைக்கிறார் திருமங்கை ஆழ்வார். ஆஹா, அப்படிப்பட்டவன் காண்மின் இன்று ஆய்ச்சியரால் அலைவண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தான் என்று தெரிவிக்கின்றார். அனுபவம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.